சிகரெட் மதுப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீமை உண்டாக்கும். எல்லாம் கை மீறி போயிடுச்சு. ஏன் ஒருத்தரோட சக்தி பத்தாது? மகா சக்தி வாய்ந்த நீங்களா இப்படி சொல்றது? இவன் மேல ஏவி இருக்கிறது சாதாரண மரத்து இல்ல, மகா மந்திரவாதிகள் மட்டுமே செய்யக்கூடிய சகுஜி ஏவல். Oh!
எனக்கு தெரியும். எப்படி இப்படி தேவைப்பட்டா மறுபடியும் வந்து பார்க்கிறேன். வேண்டாம், உயிரோடு விளையாடுற இந்த வேலையை மறுபடியும் செய்ய மாட்டேன். சாப்பிடு ராஜா. சாப்பாடு வேண்டாம், பணம் வேணும். இந்தாயா பணம், சாப்பிடு. சாப்பிடு செல்லம், நல்லா சாப்பிடு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ. சாப்பிடு சாப்பிடு. அம்மா, இவ்வளவு பணம் எதுக்கு? யாரா? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக. யார் அது? மெட்ராஸ்ல இருக்கா, நாளைக்கு போய் பார்க்க போறேன். Ooh.
அவனே ஒரு கிறுக்கு பையா, நீ ஏன் கட் சொன்ன? அது இல்ல பாவா, உனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணலாமே. இப்போ டோட்டலா சேவ் ஆயி போயிருந்தா. சார் மேனேஜர் அவர் கூப்பிடியா? பாவா நான் போய் பேசுறேன். போய் சாரி சொல்லி கால் பட்டுக்கோவையா. சார் சார் நான் காலையிலிருந்து வெயிட் பண்றேன் சார். மேடத்தோரோட பாத்துட்டு போயிறேன் சார். நான் ரொம்ப தூரத்துல வந்திருக்க சார். எங்க ஊர் சேலத்து பக்கத்துல சார். சார் நான் மேடத்துக்காக ஒரு கார் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் சார் நான் மேடத்தோரோட பாத்துறேன் சார். அந்த கார். ஆமா சார் அதேதான் சார். வாங்கிட்டு வந்தியா திருடிட்டு வந்தா? காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா சார். வேணும் அந்த பணத்தை கூட வச்சுக்கோங்க சார். என்ன பாக்க விடுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். உள்ள இருக்கிறமே மெண்டல் டைரக்டர் உன்னை உள்ள அனுப்பிச்சேன்னு வச்சுக்கா சார். என்ன வெளிய அனுப்பிடுவாங்க சார். ப்ளீஸ் சார் ஒரு தடவை பாக்க விடுங்க சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சொல்றேன்ல போயா. சார் சார் உங்க கால புடிச்சு கேக்குறேன் சார். மேடத்தை வேற பாக்கணும் சார். சொல்லிட்டேன்ல போயா. ப்ளீஸ் சார் சொல்லிட்டேன்ல சார். இங்க பார்க்க முடியாது. யா வீட்ல போய் பாரு போ. டேய் என்னடா ஆச்சு? சொல்றா மச்சான். டெக்கில பீர் இருக்கு போய் எடுத்துக்கோங்க. எங்க கோட்டை முடிஞ்சு போச்சம்மா. அவங்க அடிச்ச அடிக்கி நீங்க போட்டதெல்லாம் எப்பவோ இறங்கி போயிருக்கோம். போய் எடுத்துக்கோங்க. கரெக்ட் மேடம். அவங்க கும்முடு கும்முக்கு ஒரு புல் அடிச்சா கூட பத்தாது மேடம். டேராம் போய் எடுத்துட்டு வாடா. ஏசுப்பு வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி கஷ்டப்படுற. நீ கேக்கும் முதல்ல நான் தான் பணம் கொடுக்கறேன். இவன் மட்டும் சினிமாவுக்கு பேர் வச்சு ரிலீஸ் டேட் பிக்ஸ் பண்ணான் வையே. சினிமா சூப்பர் ஹிட் தாமா. அப்புறம் ஏன் உன்கூட சுத்திட்டு இருக்கான்? ஏ நியூமராலஜி படி நான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கணும் மேடம். ஐயோ என்கிட்ட இருந்து விலகி இருந்துக்கோ. என்ன ஏன் நியூமராலஜி தப்பா நினைக்காதீங்க மேடம். ஏ நியூமராலஜியோட பவர் இப்ப காட்டுறேன் பாருங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16 ஜூலை 1988. உங்க லக்கி நம்பர் 7617. நல்லா பாடுறவர் பாலு. சோ உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம். இசைஞானி இளையராஜா. அப்போ உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் கங்குலி தானே? சரிதானே தோனி. இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கிடைக்க போகுது. அத வாங்கி கொடுக்க போறது உங்க மம்மி டாடி.
இப்ப போய் அம்மாவோட அப்பா அம்மா ஞாபகப்படுத்திட்டேடா. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு தீ விபத்துல அம்மாவோட அப்பா அம்மாவை காப்பாத்த போன எங்க அப்பாவும் செத்து போயிட்டாரா? அன்னையில இருந்து என்ன ஒரு கார் டிரைவர் பிள்ளையா பார்க்காம அவங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் என்ன நினைக்குது. அதனால தாண்டா அம்முனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மம்மி அக்கா இப்ப வருவாங்க. இப்ப வந்துருவாங்கம்மா. அம்மு கிரீன் டீ ரெடி. எவ்வளவு சீக்கிரம் எழுப்பிட்டீடா சுபு. ப்ளீஸ் டா ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன். ரசிகர்கள் வெளியில வெயிட் பண்றாங்க. ப்ளீஸ் டா. என்னடா சுபு, எப்போது ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்குது. அம்மு நம்ம ரசிகர்களை எப்பயுமே காக்க வைக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? கரெக்ட் தான் சுபு. சரி ஹீட்டர் ஆன் பண்ணு, ஒரு 15 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன். அதனால தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே ஆன் பண்ணி வச்சிட்டேன். சரி அதுக்கு முன்னாடி கிரே அண்ட் பிளாக் மேட்சிங் கிரே ஃப்ளவர்ஸோட ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். அத பீரு மேல வச்சிட்டேன். அத நீ போய் எடுத்து வை. நான் ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன்டா ப்ளீஸ் டா. நீ இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் தெரிஞ்சதா நேத்தே ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நீ ரெடியாவு. உன் சோம்பேறித்தனம் இன்னைக்கு வேகாது. போடா. டீ கசக்குது உன மாதிரி. கசப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொறுங்க பொறுங்க மேடம் வந்துட்டாங்க. அதோ அக்கா வந்துட்டாங்க. ஹாய். நம்மா கார்த்திகா ரொம்ப நல்லா இருக்கு. மேடம் உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கலாமா? ஓகே. மேடம் நீங்க சினிமால பாக்குறத விட நேர்ல அழகாக்கீங்க. தேங்க் யூ. மேடம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட எப்ப மேடம் நடிக்க போறீங்க? சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா செய்வேன். நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம். தேங்க் யூ. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். தேங்க்ஸ். நேத்து நீங்க என் கனவுல வந்தீங்க மேடம். இன்னைக்கு ராத்திரி கூட வருவீங்களா மேடம்? விலங்கு விலங்கு விலங்கு. எங்க மாவட்டத்துல உங்க ரசிகர் மன்ற தலைவன் மேடம் நானு. உங்க லாஸ்ட் படத்தை நான் 200 தடவை பாத்திருக்கேன். 200? உங்க கட்டு விட்டுக்கு நான் பாலாபிஷேகம் செஞ்சிருக்கேன் மேடம். உங்களுக்கு கார் வாங்கிட்டு வந்திருக்கேன் மேடம். அது உங்களுக்கு தான் மேடம். எனக்கா? ஹலோ தள்ளாதீங்க மேடம். மேடம் மேடம் இருப்பா நீ வர. நானே டென்ஷன்ல மேடம். மேடம் ப்ளீஸ் ரொம்ப நன்றி மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். அம்மா அம்மா மில்ல அம்மா அம்மா மில்ல. அட பாவி ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நீ செஞ்ச என்னடா மாட்டிடுற. ஏய் உன சும்மா ஓட போறடா. ஏடா அம்மு நாளை கை விடுவே. நீ அக்கா ஜோட போறீங்க. ஏய் சத்த அவத பிசத்த சத்த பிசத்த சொல்றீங்க அவத சத்த அவத சத்த 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 ப்ளீஸ் சொல்றீங்க சத்த சத்த அவத சத்த நான் இல்ல அவன் தான்
ஏன்டா இப்படி நடந்துக்கற இதெல்லாம் நான் தாடா காரணம் நீ என்னடா செஞ்ச அன்னைக்கு ஹீரோ செலக்சனுக்கு போனப்ப நான் அம்மாவை கூட கூட்டிட்டு போயிருந்தேன் அந்த டைரக்டர் ஹீரோயினா நடிக்கிறியான்னு அம்மா கேட்டான் அது அம்மாவுக்கு பிடிக்கல இது ஒரு அருமையான சான்ஸ்னு அம்மா நான் தான் நடிக்க சொல்லி சம்மதிக்க வச்சேன் யார் யாருக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் முன்னாடி எழுதி வச்சதாண்டா சுப்பு இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு அப்படி நடந்திருக்க கூடாதுடா அந்த நாய்க்கு பிறந்தவனே அங்கேயே கொன்னு போட்டுக்கணும்டா ஆமா மச்சான் ஏய் வாய முறா சினிமால நடிக்க வந்துட்டாலே இதெல்லாம் காமன் தான்டா எங்க இருக்கற உள்ள வா யாரா அது தாயத்துக்காரி சிவகாமி கிலாரி கிதா கிதா கிலாரி கிதா கிதா கிலாரி கிதா கிதா கிலாரி கிதா கிதா ஹே சே துக்க ஏங்கண்ணே சௌக்கியமா இருக்கியா நல்லா இருக்கேன் கொண்டு வந்திருக்கேமா எடுக்காம வருவனா இதோ பார் உனக்காக 20 நாள் பூஜையில வச்சு மந்திரிச்சது போட்டுக்க இனிமே உனக்கு தோல்வே கிடையாது கழுத்துல தங்க வெள்ளி போட்டு சுத்துறவன பாத்துக்கண்டா உன்ன மாதிரி உடம்பெல்லாம் தாயத்து போட்டு சுத்துறவன இப்பதான் பாக்குறே இதுக்கு முன்னாடி எங்க எங்கயோ கட்டிருந்தா இப்பதான்டா கழுத்துல கட்டறான் டேய் எங்க சூப்பர் ஸ்டார் எது பண்ணாலும் சரியாதான்டா இருக்கும் பார் கண்ணே 2 வாரம் கழிச்சு உன் முயற்சி ஆரம்பிச்சிடு அதுக்கு அப்புறம் பார் மணிரத்னம் படத்துல நடிக்க சான்ஸ் கிடைக்கும் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அது இருக்கட்டும் தட்சணை எங்க மேடம் யாரோ அவங்க வர வரைக்கும் மருந்து கூட சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் அவங்க வந்தாதான் அவனை காப்பாத்த முடியும் பூச்சி மருந்து குடிச்சாச்சுன்னா எனக்காக பூச்சி மருந்து குடிச்சியா ஏச்சினா கட் 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 கிளப் இன் சவுண்ட் டேக் ஃபோர் கிளப் ஆக்ஷன் எனக்காக பூச்சி மருந்து குடிச்சியா கட் 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 ஒன் மோர் கிளப் இன் சார் இருங்க சார் நம்பர் பாத்து வேணாமா வலி வலி விடுங்க ரைட் நான் ஓரமானல சவுண்ட் டேக் ஃபோர் கிளப் ஆக்ஷன் எனக்காக மருந்து குடிச்சியாச்சினா எனக்காக பூச்சி மருந்து அப்புறம் எனக்கு ஏன் கொடுக்கல கட் 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 இட் கட் இட் ஓகே மார்வெல்ஸ் ஓகே இந்த சட் ஓகே நம்ம இன்னும் ஒன் மோர் போலாமா சார்மி வேற எக்ஸ்பிரஸ்ல பண்ணலாம் ஓகே பாகுந்தி சொன்னீங்களே சார் யோ நீ தெலுங்கு ப்ரொடியூசர் உனக்கு என்ன தெரியும் கவனம் இருக்கா நான் இருக்கேன் நீ அவசரப்படாத போ இது என்னன்னாக்கா இது ஓவரா ஓவர் ஆக்டிங் பண்ண உங்கள மாதிரி செய்யட்டுமா சார் எப்படி ஒரு தடவை செய்யுமா அதான் அப்படின்னா உங்கள மாதிரியே செய்றேன் என்னமா அப்படியே டிஸ்டர்ப பண்ண கூடாதுமா செய் அதே மாதிரி செய் ரெடி கிளப் டேக் 7 ஆக்ஷன் எனக்காக பூச்சி மருந்து குடிச்சியாச்சேனோ எனக்காக பூச்சி மருந்து என்ன பண்ணனும் இவனுக்கே தெரியாது கட் ஓகே சூப்பர் ஓகே என்னையா பாத்தியா ஷார்ட்னா இதுதான் உனக்கு சினிமா பத்தி என்ன தெரியும் டைரக்ஷன் என்ன தெரியுமா போய் முளகா பொடி போட்டு சாப்பிடு போ ஏ
மணி சார், இந்த கோடம்பாக்கத்துல நம்ம டைரக்ஷன் பத்தி என்னடா பேசிக்கிறாங்க? சங்கர் சசிகுமார் எல்லாம் பிச்சை வாங்கணும் சொல்றாங்க சார். யோ இரியா, யார் அந்த மாதிரி கண்ணால செட்டில விடுறது? போஸ் பிரபாகர் பெத்த பணக்காரர். உங்களை பார்க்க வரல, மேடம் ஒன்று பார்க்க வந்தாரு. மீட் பண்ணுங்க, மீட் பண்ணுங்க. நீ ப்ரொடியூசர் சொல்லி வந்த அசிஸ்டன்ட் தானே? நீ எல்லாம் விளங்கவே மாட்டே, சினிமாவை எடுக்க மாட்டே, தெரியுதா? போ போய் காபி சொல்லு. ப்ரொடக்ஷன் தண்ணி கொடுங்கப்பா. Hello, I am Bowles Prabhakar. Meet my friend Mr. Muthaya. என் வாழ்க்கையில என் பிள்ளைக்காக எவ்வளவோ பண்ணிருக்கேன், ஆனா இப்போ அவ உயிரோட இருக்கிறதோ சாவறதோ உன் கையில தான் இருக்கு. யாரு உங்க பையன்? உன் நெஞ்ச துருட்டான்னு நீ அடிச்சல ஒருத்தர் அவன்தான். அவனா? அவ வேணும் நீ அப்படி பண்ணலம்மா. நீ என்ன அவருக்கு உயிர்? உன்னை பாக்கணுங்கிறதுக்காக ஒரு வாரம் சாப்பிடாமே இருந்தா உனக்காக என்ன வேணாலும் செய்வான். நீ அவனை அடிச்சுட்டேன்னு அவமானத்தாகாம பூச்சி மருந்து சாப்பிட்டான். ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீ இதை அவனை காப்பாத்தணும். போன்ல பேசட்டுமா? நீ நேர்ல வந்து அவனை பார்த்தானா? டாக்டருக்கு சொல்ற மருந்த சாப்பிடுவேன் சொல்றான். சரி, நான் வரதுக்கு ட்ரை பண்றேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டல. என்ன புடிச்சு நீ போய் வேலைய பாரு. ஒரு நிமிஷம் உண்டுமா, நான் ட்ரை பண்றேன். என்ன டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்க நீ? போய் சீன் பேப்பரை பாருமா, போய் சீன் பேப்பரை பார்த்து நடிக்க கத்துக்க. அவார்ட் வாங்கணுமா? நின்னுட்டு இருக்க, நான் பாத்துக்கறேன். மீர் வேலை நீ தீ விட்டேங்கடா. டென்ஷன் மாரு, டிஸ்டர்ப வந்து தமிழ் சினிமாவோட தலையெழுத்த மாத்தறதுக்கு நான் லாரி ஏறி வந்திருக்கேன். மதுரையில இருந்து டென்ஷன் பண்றாங்க. போயிட்டு வந்துருவாங்க சார். நான் ரொம்ப ட்ரை பண்ணி பாத்துட்டேங்க, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தயவு செஞ்சு வாமா. முத்தையா, இந்தாங்க போன் உங்களுக்கு தான். ஹலோ ஐயா, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க ஐயா, சின்ன உயிரை காப்பாத்து. அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்க. என் பிள்ளைய காப்பாத்து, என் சின்னவ காப்பாத்து. நான் மறுபடியும் ட்ரை பண்றேங்க. என்னடா அடுத்து என்ன சார்? இந்த ஷர்ட் எடுங்க சார். ஆமா, அது எடுத்தாச்சு. அது க்ளோஸ் அப் ஷர்ட். அடுத்து என்ன? அடுத்து இது எடுங்க சார். சார், என்னமா மறுபடியும் வந்து நிக்கிற? ஏமா, இங்க ஷூட்டிங் விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றதா இல்லனா உன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கறா? உங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஒரு தடவை சொல்லியாச்சுனா புரிஞ்சுங்கமா, மூட் அவுட் பண்ணாதீங்க. ரெண்டு நாளைக்கு ஷெட்டுக்குள்ள ஷூட்டிங் முடிக்கணும். அப்புறம் அவுட்டர் சாங் போணும். எவ்வளவு வேலை கிடைக்கு? போமா, உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன். சீன் பேப்பர்ரா, போடா, போய் டயலாக் சொல்லி குடுடா. போடா, போமா போமா, டயலாக் என்னன்னு பாரு. போ, ஏய் சொல்ற சொல்ற. இந்த டயலாக் நல்லா இல்ல சார், மாத்திரும் சார். ஹலோ ஐயா, கிளம்பிட்டீங்களா ஐயா? வந்துடுற, கூட்டிக்கிட்டு வர. பொறுப்பு இல்லாமம்மா. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, அந்த மென்டல் டைரக்டர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நீ வந்தே தான் ஆகணும். நான் கண்டிப்பா வரணும்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நான் நிச்சயமா வரேன். பிளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆஹா, சின்ன
ஐயா வேணாங்க ஐயா பாவையா சின்ன சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் செய்வேலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவன் துடி துடிச்சு சாக காரணமா இருந்தவன சும்மா விட மாட்டேன் சக்குச்சி அடிக்கடி ஏவி விட்டா அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடுமையா எடுக்கிறேன் இன்னும் ஆறு அமாவாசைக்குள்ள அவன் உயிரை எடுக்கிறேன் மணி இப்ப எடுக்க போற சீன் எதுரா கல்யாண பொண்ணு சீன் தானா சரி போ எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ போ சார் சான்ஸ் இல்ல சார் டயலாக் சூப்பரா இருக்கு சார் ஏய் தல்றா அடடடடடே தேவதே வர்ற மாதிரி இருக்கே சும்மா அதிரது பாத்தியா டேய் மணி சார் நான் தான்டா இந்த தெலுங்கு பொண்ணுக்கு பல கெட்டப்புகளை கொடுத்து சாதாரண ஃபிகர சூப்பர் ஃபிகர் ஆக்கிட்டீங்க நீ மதுரையில பிறந்த மாமனிதர் சார் கேட்டியா அது இங்க பாருமா நம்ம கை வச்சு நிறைய பேர் பெரிய ரேஞ்சுக்கு போயிருக்காங்க இப்போ இந்த சீன் ஒரு எமோஷனல் சீன் சரியா போ டயலாக் பாத்துக்க போமா ரெடி கேமராமேன் சார் கல்யாண பொண்ணுக்கு கருப்பு சேலையா ஏன்பா நீ ப்ரொடியூசர் வச்ச ஆளு தானே ஆமா சார் அவ்வளவுதான் ஏன்பா இந்த படத்தோட டைட்டில் என்னன்னு தெரியுமா உனக்கு தெரியும் சார் என்ன கல்யாண பொண்ணுக்கு கருப்பு சேலை ஆமா சார் அதானே ஆமா டைட்டில் இங்க தான் ரெஜிஸ்டர் பண்றோம் ஜஸ்டிஃபிகேஷன் சார் யோ அதான் அதேதான் நீ எல்லாம் எப்பவுமே டைரக்டர் ஆக மாட்ட போ போய் காஃபி கொண்டு வா போயா போப்பா வந்துட்டான் கார் மெண்டல் கிட்ட மாட்டிக்கிட்ட பாமர்தி அந்த என்ன வேடிக்கு பாத்துட்டீங்க கொண்டு வாங்கடா ஏடா அவனே ஒரு லூஸ் டைரக்டர் ஆன் எந்துக்கு அப்ப டிஸ்டர்ப் சேஸ்தாவ கல்யாண பண்ணி கருப்பு சேர கொடுப்பாங்களா பாவா நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு வெள்ள துணி போட்டுருவீங்க போல இருக்கு கசையில அது வாங்குறது கூட டப் இருக்காது யோ என்ன என்ன மேக்கப் போட்டுட்டு இருக்க ரெடி ரெடி ஆ ஷார்ட் ரெடி வாங்க மேடம் மேடம் ஆட்டோகிராப் ப்ளீஸ் Thank you ma'am. Ready ready ready. Mood mood mood. Clap in. Sound. By the way, take one. Clap. Action. கல்யாணம் மாப்ள ஓடி போயிட்டாரு. ஏ கல்யாணம் மாப்ள ஓடி போயிட்டாரோ ஏ கல்யாண மாப்பிள்ள ஓடி போயிட்டாரோ ஏ கல்யாண மாப்பிள்ள ஓடி போயிட்டாரோ ஓடி போயிட்டாரோ ஓடி 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 போயிட்டாரோ சார் கட் சொல்லுங்க சார் என்னப்பா இது இவ்வளவு ஓவர் ஆக்ஷன் சார் பவர் ஸ்டார் நடிக்கிறத பாக்குறாங்க அதுக்கு இது பரவாயில்ல சார் அதெல்லாம் பாப்பாங்க சார் நான் போயிட்டு வரேன் சார் ஓகே நான் தான்மா உனக்கு பிரேக் கொடுக்குறேன் ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ பாலா அமீர்னு கூப்பிட்டாலும் கமிட் ஆயிராதமா கமிட் ஆயிராத யோ ஆந்திராவாலா பாத்தியா நீ ரொம்ப லக்கி பிளோயா எவ்வளவு எமோஷன்ஸ்னு எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு நானே அதை பார்த்து அழுதுட்டேன்னா சென்டிமெண்ட்ல ஒர்க் அவுட் ஆகி போயிருமியா நாளைக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் உருண்டு உருண்டு அழுக போறயா கதறி கதறி அழுவான் தெரியுமா நானும் அழுதுகிட்டே தான் சார் அதான் நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் சொல்றேன் கேட்டுக்க இந்த படம் சில்வர் ஜூப்ளியா சில்வர் ஜூப்ளி அவ்வளவுதான் சில்வர் ஜூப்ளி நான் அந்த சம்ப கொண்ட வீடு போயலாகல எடுப்பிச்சு நான் கொடுக்கலாம் பாவா ஷூட்டிங் ஆகட்டும்
அம்மோ, இது உனக்கு, இது எனக்கு. வா, சூப்பரா இருக்கு. என்ன டேஸ்ட் தெரியுமா? Thank you. எந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் இந்த டேஸ்ட் வராது. உனக்கு ஒரு சூப்பர் ஹோட்டல் வச்சு தரேன். ஓகே. என்னடா? ஏன் காத்துற? ஐயா வருங்கால சூப்பர் ஸ்டார் தெரியுமா? பல வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் இந்த வார்த்தை. அப்ப டைம் சரியில்லை, அதனால சான்ஸ் கிடைக்காம போச்சு. இப்ப இந்த தாயத்து கட்டனதுக்கு அப்புறம் என் டைம் சூப்பரா வொர்க் அவுட் ஆகும் தெரியுமா? உனக்கு இந்த பழக்கத்தை உருவாக்குனது யாருடா? நீ பெரிய ஹீரோ ஆகணும்னா இந்த தாயத்து கட்டினா நடக்காது. நிறைய டைரக்டர்ஸ் பார்க்கணும், ப்ரொடியூசர்ஸ் பார்க்கணும். அத விட்டு இந்த தாயத்தோட மகிமையை இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு புரிய வைக்கிறேன். ஐயா களத்துல குதிக்க போறாரு. ஒரு ஃப்ளோர்ல உன் சாங், இன்னொரு ஃப்ளோர்ல என் ஃபைட்டிங் நடக்கும். தெரிஞ்சுக்கோ. கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சுடா. நீ அத ஃபினிஷ் பண்ணிட்டு போய் பாடு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. சரி, நீ போய் படுத்துக்கோ. நான் போய் படுக்குறேன். குட் நைட். ஆ, குட் நைட். ஹலோ மேடம், காலைல 5 மணிக்கு ரெடி ஆகணும் மேடம். 6 தானே சொன்னீங்க? கேரக்டர் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாரு மேடம். சரி, ஓகே. Thank you.
என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்க தம்பி? நீ கிளம்பு தம்பி, பொழுது விடிஞ்சதும் நான் வரேன். மரத்துல ஜீவன் இல்ல. பூவுல வாசனை இல்ல. வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சக்தி இருக்கு. உன்ன கூப்பிட்டது அதுக்கு தான் சாமி. தாயத்தனா நானே கட்டிடுவேன்ல. அவங்கள கூப்பிடு. கிளாரி கிதா கிதா தூ தூ தூ. 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 ஏமா இவர் தானா? ஆமா கண்ணே. பெரிய மந்திரவாதி அம்மு. பெல்லி சூன்யோ ஏவல். இப்படிப்பட்ட கெட்ட சக்தியே ஓட ஓட விராட்டுறதுல கெட்டிக்காரு. என்னடா இதெல்லாம்? எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் அம்மு. எனக்கு எதுவும் ஆகல சுப்பு. ஆகிருக்கு. எனக்கு எதுவும் ஆகலங்க. ப்ளீஸ் அம்மு, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. அட, எனக்கு எதுவும் ஆகலங்கற? ஐயோ அம்மு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் கால வேணா விழற. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு ப்ளீஸ் சுப்பு. ப்ளீஸ் சுப்பு. அம்மு அம்மு, இந்த ஒரே ஒரு தடவை சுப்பு ப்ளீஸ். நீ சம்மதிக்கலன்னா செத்து போயிருவேன். இது சத்தியம். சரின்னு சொல்லு. சரி ஓகே, நான் என்ன செய்யணும்? சக்கரத்துல போய் உட்காரு. ஏன் கை மேல உன் கைய வை. Thank you.
என்னையே பாரு. பாக்குற வரைக்கும் அடங்காத சக்குச்சிய இவ மேல ஏவி விட்டுருக்காங்க. சக்குச்சி சக்குச்சி சக்குச்சியா? பயங்கர ஏவல் சக்தியான சக்குச்சிய உன் மேல ஏவி விட்டுருக்காங்க. அது உன்னை பிடிக்க நேரம் பாத்துக்கிட்டு இருக்கு. அது உன்னை பிடிச்சிருச்சுன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி கிளம்புங்க. சக்குச்சிய உன் மேல ஏவி விட்ட மகா மந்திரவாதி யாருன்னு தேடி கண்டுபிடிங்க. போறப்படுங்க, கிளம்புங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல சாமி, நீங்களே ஏதாவது செய்யுங்க. ஏவி விட்டு அந்த மந்திரவாதியை தவிர இந்த பூமியில அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏவி விட்டவனால மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். வேற யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது. அந்த மகா மந்திரவாதி எங்க இருக்காரோ அவர் தேடி கண்டுபிடிங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்க. என்னடி ஒரு சினிமால வர சீனா? இல்ல, எங்க வீட்டுல நடந்த சீனு. வீட்டுல நடந்ததா? ஆமா, அந்த மந்திரவாதி என்ன மந்திர சக்கரத்துல உட்கார வச்சு கையில அரை கிச்ச கிச்ச தூ தூ தூனு சொல்ல டார்ச்சர் பண்ணி ஒரே கலாட்டா பண்ணிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆட்டோகிராஃப் பிளீஸ். யா ஷூர். Thank you. Welcome. சரி, அப்புறம் என்ன பண்ணாங்க? சக்கரத்துல உட்கார வச்சு வேற என்ன? ஏதோ சக்கோச்சிய மேல ஏவி விட்டுருக்காங்க, அது என்ன கண்டிப்பா சாவடிச்சிருமா. அது நீ நம்பிட்டியா? அவள எல்லாம் சீன் கிடையாது. வா போலாம். சக்கோச்சி லேடி சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமும் நீ இன்னும் நிலா வெளிச்சத்துல வெளியில படுக்கறத மறக்கவே இல்லாம. ஸ்டார் ஆயிட்டா எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் மறந்துடணுமா? அப்ப தினமும் பௌர்ணமியா இருந்தா தினமும் நான் வெளியே படுப்பேன். என்னடா என்னன்னு தெரியலமோ, காதுக்குள்ள ஏதோ போயிருச்சு. இங்க வந்து படுத்துக்கோ. பரவாயில்லமோ, நான் கீழே படுத்துக்கறேன். வந்து படுறா மடையா. நீ தூங்கம். கண்டு கண்டு பூச்செல்லாம் காதுக்குள்ள போனா மாஸ் ஹீரோ இல்ல, செவிட்டு ஹீரோ தான் ஆக முடியும். ஐயோ, அப்ப நான் மேலேயே படுத்துக்கறேன்ப்பா.
என்ன அம்மா? ஒண்ணும் ஆகலடா. ஏதோ பேட் ட்ரீம். நீ படுசு போ. யோ ப்ரொடியூசர் அசிஸ்டன்ட் சார், ஹீரோயின் எங்கயா? இதா ரெடி. மூணு சீன் எடுத்து முடிச்சாகணும். போ சீக்கிரம் கூட்டிட்டு வா. போ கூட்டிட்டு வாயா. சரி சார். போய் கூட்டுவாயா? ஆ வந்துட்டாங்க சார். வந்துருச்சா? ஆ வந்துட்டாங்க. இந்த சீனுக்கு ரெடி ஆக சொல்லு. போ. டேய் மணி, போய் ஃபாலோ பண்ணிக்கோ. ஆ சரிங்க சார். குட் மார்னிங் மேடம். இந்த சீன் ஃபுல்லா சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணிட்டாரு. பாத்துக்க சொல்லிட்டாங்க. ஓகே. சிங்கிள் ஷாட்ல எடுப்பாரா? அதெல்லாம் எடுப்பார். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங். யோ கேமராமேனே ரெடியா? இன்னும் எவ்வளவு நாள் ஆகுங்க? டோட்டலா 60 டேஸ் போதோனீங்க. இப்பவே 90 டேஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச இன்னும் 30 நாள் ஆகும் போல இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன். ப்ளீஸ். பரவாயில்ல சார். அது சரி, இந்த மெண்டல் டைரக்டர் எங்க புடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் படம் ஹிட் கொடுத்தான்னு புக் பண்ணிட்டேன். இப்போ கர்மம் அனுபவிச்சுதானே. எடுத்ததே எடுத்துட்டு இருக்காருங்க மறுபடியும் மறுபடியும். நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனா என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லணும் மேடம்? என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல சார். டாக்டருக்கு ஃபோன் பண்ணுமா? பரவாயில்ல. பிளட் மேடம். டாக்டர், கொடூரமா இருக்கு. கொலை நடுங்குது. ரெண்டு சூரியன்கள் அஸ்தமிக்குது. அந்த கண்கள், உடல் முழுக்க ரத்த புள்ளிகள். இத தடுக்க முடியாதா? அது சக்கோச்சி. யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அதை ஏவின மந்திரவாதி கால்ல போய் விழுடா. சீக்கிரம் போய் விழு. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ஸ்ல கூட எதுமே இல்ல சுப்பு. டாக்டர் ரிப்போர்ட்ல எல்லாமும் தெரியாதம்மா. உனக்கு எல்லாமே டவுட் தான். உண்மையை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அந்த தாயத்துக்காரி சிவகாமி சொன்னது எல்லாம் நடக்குது. அந்த மந்திரவாதி யாருன்னு தெரியல. எப்ப என்ன நடக்கும்னு புரியல. சரி, பிளீஸ் உனிய வைக்கிற அளவுக்கு உன் மேல யாருக்கு கோவம்? அம்மா, 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 அம்மா,
சுப்பு வரலையா? மருந்து விட மந்திரத்தை அதிக நம்புறவன் எந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானோ என்னவோ. மந்திரங்கள், தந்திரங்கள், பிள்ளி சூனியங்கள் இதெல்லாம் இல்லங்கிறியா ஜெயா? அவன் பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சு. பைத்தியக்காரத்தனவனா? அப்ப நான் ஏன் இங்க இருக்கேன்? எந்த பவரும் இல்லைன்னா மந்திரத்துல என்னை யாரு தூக்கி எரிஞ்சது? ஒரு செகண்ட்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. குட் மார்னிங். எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஓகே. நமஸ்தே மேடம். ஹாய். உட்காருங்க. பரவாயில்ல. எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். அன்னைக்கு ப்ளட் வாமிட் ஆனதுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சீக்கிரமா குணமாகணும். டாக்டர் 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போய்டும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள ஆல்ரெடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஒக்க சாங் கொஞ்சம் சீன் பேலன்ஸ் இருக்கு. என்னலமே கொஞ்சம் யோசிங்க மேடம். அவங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம பேசுறீங்க. மெடிக்கல்ல இருக்கிற எல்லா டெஸ்டும் நாங்க எடுத்து பார்த்துட்டோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்கிறதுன்னு நாங்க எல்லாம் குழம்பி போயிருக்கோம். நீங்க என்னடனா சாங்க அது இதுன்னு வந்து பேசுறீங்க. டாக்டர் ப்ளீஸ், அவரோட பொசிஷன் அந்த மாதிரி. அப்போ உங்க உடல் நல்ல? ஏன் பிரச்சனை எப்படி இருந்தாலும் ப்ரொபஷனல் கமிட்மென்ட் ரொம்ப முக்கியம். சார், சாங்குக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. பாவா, நம்ம சாங் யூஸ் பண்ண ஐசெல்லாம் இவனே உறிஞ்சிர. பாவா நீ ஒனியா? அவன் இந்த படத்தால என் உயிரையே உறிஞ்சிட்டு இருக்கான். ஐச பத்தி சொல்ற, விடியா. சார் வணக்கம். சார் வாப்பா வாப்பா. என்னப்பா டைலாக் பேசுவியா? பேசுங்க சார். நல்லா பேசுவியா? பேசுங்க சார். எங்க பேசிக்கே பாப்போம். ஏ மக்கு பயலே, மக்கு பயலே, இந்த வீராசாமிய சாதாரணமா நினைச்சியா? பயப்பட மாட்டான், பயப்பட மாட்டான், பக்கம் பக்கமா டைலாக் பேசுவான், தெரியாதனமா தியேட்டருக்குள்ள வரவங்களை தெரிச்சு ஓட வைப்பான், ஓட முடியாதவனோ உட்கார்ந்த இடத்துல சாக வைப்பான். அந்த வீராசாமி போய் நாளாச்சு, பவர் ஸ்டார் இப்ப வந்தாச்சு. அந்த ஐஸ்வர்யா ராயே ஒரு நாள் அடம்பிடிப்பாங்க எங்க பவர் ஸ்டார் கூட நடிக்க. அந்த பவர் ஸ்டாரோட போஸ்டர் பார்த்ததுக்கே 500,000 பேருக்கு கண்ணு போயிருக்கு. அதை தின்ன மாட்டுக்கு பேதியா இருக்கு. பெருமை தெரியுமா உங்களுக்கு? தல தளபதி ஆர்யா சூர்யா விக்ரம் கார்த்தி எம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட மாப்புல சூப்பர் குட் ஜீவா மக்கள் நாயகன் ராமராஜன் வந்தா நாயகன் ஜே கே ரித்திஸ் அவ்வளவு ஏன் உலக நாயகன் கூட எங்க தலைவனுக்கு போட்டி கிடையாது. பவர் ஸ்டாருக்கு போட்டினா அது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். போதும்பா போதும்பா, என்னோட பயங்கரமா இருக்கான். தாவறான், குதிக்கிறான், டயலாக் பேசுறான், மேல வந்து பிராணி ரொம்ப இருக்கடா. நல்ல டேலண்ட் சார். அது அப்படிதான் பேசணும். ஓகே தம்பி போப்பா. சரிப்பா, நல்லா பேசுற. ஆனா தம்பி, நீ நடிக்கும் போது அங்க இருக்கிற மத்தவங்க மேல வந்து கடிக்க கூடாது. மத்தபடி நீ நல்லா பண்ற. ஓகே ஓகே ஓகே, சொல்றேன். போயிட்டோம் போயிட்டோம். என்ன மணி, இவன் வசனம் பேசுறது புளியா இருக்கும் போல இருக்க. ஆமா சார், இவனை வச்சு ஃபைட்ல படம் எடுத்துக்கலாம். எடுத்துலாம் சார். அரிசியில கிடக்குற கல்லு நினைச்சா இந்த நக்சலைட் சார். கிழக்குல இருந்து மேற்குக்கும் மேற்கு இருந்து கிழக்குக்கும் ஓயாம உழைக்கிற சூரியன்ரா இந்த நக்சலைட். நீ கொஞ்சம் ஆப்பு ஆப்பு, நீ ஒரிஜினல் நக்சலைட் இல்ல நக்சலைட் மாதிரி நடிக்க வந்திருக்கியா? நடிக்க வந்திருக்கேன் சார். அப்ப நடி, அப்ப நடி. சார், என் பேரு HMD அனுமன்ராஜ். நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு ஸ்னேக் வாக் பண்ணி நடிச்சு காட்டுறேன் சார். குடுக்கறியா இல்ல சுடுமா? மணி ஹெச்எம்டி கேக்குறாடா.
நான் கர்நாடகாவில இருந்து வர்றேன் சார். நானும் மதுரையில இருந்து தான் வந்திருக்கேன். கர்நாடகாவில இருந்து யாரு வந்தாலும் பெரிய ஆள் ஆக்கிடுறாங்க சார். இங்கே தான் நிறைய எழுச்சோ பேர் இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் அர்ஜுன் மாதிரி ஆக்கிடுங்க சார், ப்ளீஸ் சார். பசங்க நல்லா பண்றாங்கடா. தர்மீர் என்ன பேசணும், நீங்க எல்லாம் பெரிய சூப்பர் ஸ்டார் பின்னாடி தானே போவீங்க. நீங்க கூட ராகுல் காந்த் விக்ரகாந்த் பேரை மாத்திக்கங்க. சரியா சொல்லிட்டா பாவா. நீ இதுவரைக்கும் பார்த்தது மூணு சிங்கம் தான், நீ பாக்காத இன்னொரு சிங்கம். இந்த படத்துல கேரக்டர்ல முடிஞ்சு போச்சு, இன்னும் ஏன் செலக்ஷன்? எங்க இருக்க பாவா நுவு? அது நம்ம படத்து செலக்ஷன் கிடையாது, அவன் அடுத்த படத்த செலக்ஷன் நம்ம செலவுல வச்சுக்கிட்டான். வேற படத்துக்கு மன ஷூட்டிங்ல செலக்ட் பண்ண அர்த்தமே எனக்கு. என்னடா மணி சார் நக்சலைட்ன்றான் ஒருத்தன் போலீஸ்ன்றான் என்னடா நடக்குதுங்க ஒருவேளை ஒரிஜினலா இருந்தா பாட்டு தானே Baby boy, yeah. Unnu ni naaku kosam, ice da thinnukova, ice da thinnukova. Ice enandamba, adha nee vaangi po. Ye odambula thippidukka, neeyum marasikko. Ice illa neruppu irukku, sila ice illa neruppu irukku. Neruppodu neruppaahi. என்னோடு கலப்பாயி நிலவெனமாய் தின்ன சூரியனு எங்காதா ஆசையை அடக்காதே ஐஸ் ஐஸ் வாங்கிக்கோ செல்ல பையா உருகும் முன்னே உறிஞ்சிக்கோடா தடிச்சுக்கோடா எச்ச வச்சிக்கோ வளர்ந்தேண்டா ராத்திரி நான் கேக்கும் ஐஸ்கிரீம் நீ தாடா ஐசில கிக் இருக்கு ஐசில ருசி இருக்கு தினம் தினம் தின்னாலே தூக்கத்து சுகம் இருக்கு ஏழ்மை தாளாட்டி பாலைஸ்தாயிண்டா குச்சி ஐஸ் நீ தந்தா தேங்க்ஸ் சொல் வேண்டா செல்ல பையா உறிஞ்சிக்கோடா படிச்சுக்கோடா எச்ச வச்சுக்கோ ஐஸ்தா தின்னுக்கோவா ஐஸ்தா தின்னுக்கோவா அட வீதியில போகுது ஐஸ் வண்டி ஒண்ணு ஆசைய வந்து வாங்குடா ஓ முதட்டுல வச்சு உறிஞ்சு பாருடா சூடு தொணிஞ்சு போகுண்டா யாரும் தின்ன ஐசு கட்டினா அட பத்தி வச்ச பனிமலைனா என்ன நீ தூண்டி விட்டுதான் உள்ளுக்குள்ள தீய முட்டுடா இப்போ நீ விட்டு விட்டுனா பின்ன சந்து சந்த தேடி அலைவ ஒருக்கு முன்னே உறிஞ்சுக்கோடா அடிச்சுக்கோடா எச்ச வச்சுக்கோ அந்த மந்திரவாதி கால்ல போய் விழு. ஒரு பிரபல நடிகையை தன் மனக்கோவிலில் தெய்வமாக நினைத்தான் அந்த இளைஞன். தான் தெய்வமாக நினைத்த அந்த நடிகைக்கு ஒரு காரை பரிசாக வழங்க நினைத்தான், காரும் வாங்கினான். அதற்கு பிறகு நடந்தது என்ன? அந்த நடிகையின் மீது கொண்ட அபிமானமே அவன் உயிரை எடுத்தது எப்படி? ஏண்டா மணி சார்,
என்ன பார்த்து இந்த ஹீரோயின் என்னடா சொல்லுது? அது எப்படி சார் சொல்றது? எல்லார் முன்னாலயும் உங்களை மெண்டல்னு சொல்லு சார். அப்படியா? என்ன பார்த்து மெண்டல் டான்னு சொல்றாளா? இப்ப காட்டறேன்டா ஒரு மெண்டல் என்ன பண்ணுவான்னு. புதுசா நாலு படம் ரிலீஸ் ஆச்சுல, டாக் எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, ஒரு படத்துல ஃபைட் நல்லா இருக்கா, ஒரு படத்துல செட் நல்லா இருக்கா, ஒரு படத்துல ஹீரோயின் நல்லா இருக்கா. மொத்தத்துல டைரக்ஷனையோ கதை பத்தியோ பேசல. சரக்கு இருந்ததானே பாவா? அவனா பாமதி, நுவே படம் சொப்த கதா? நல்ல சீடிக்காக வெயிட்டிங் பாவா. பெரிய டைரக்டரா பேர் வாங்கணும்ல. என்ன எல்லாம் ரெடி தானா? ஓகே, என்னமா ரெடியா நீ? ஓகே, இப்ப சீன் என்ன எடுக்க போறோம்னா, அன்னைக்கு இந்த கல்யாண மாப்பிள ஓடி போயிட்டான் சொன்னோம்ல, இன்னைக்கு அந்த கல்யாண மாப்பிள செத்து போயிட்டான். செத்து போயிட்டா உனக்கு துக்கம் தானே? அப்ப நீ என்ன பண்ணணும்? அழுகணும், அதிகமா அழுகணும். கண்ணுல கிளிசர் எல்லாம் போடக்கூடாதாமா, உள்ள இருந்து அழுகணும், நல்லா பொங்கி அழுகணும். நீ அழுகிறத பார்த்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் அழுகணும். எப்படி அழு? அழுது காட்டு மனோகர கண்ணாம மாதிரி. அழுது காட்டு. எந்திரி போ, போ போ போ, தயாராக போ, போய் நடி. என்னையமா மெண்டல் மெண்டல்ன்ற, இந்த மெண்டல் என்ன பண்ணுவான்னு உனக்கு இப்ப காட்டுறேன் வா. ரெடி, பை ஃபோர் டேக் ஒன், ஆக்ஷன். ஓடி போன கல்யாண மாப்பிள செத்து போயிட்டாரா? கட் 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 கட். என்னம்மா நீ ரொம்ப எமோஷனல்ல உன்ன நான் பண்ண சொன்னேன். ஓகே, சொதப்பாத, ஒழுங்கா பண்ணு. ஓகே. Action! ஓடி போன கல்யாண மாப்பிள செத்து போயிட்டாரா? கடு 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 கடு. என்னம்மா உன்னை ஹெவியா இல்லாம பண்ண சொன்னேன்? ஹெவியா தானே சார் பண்ணாங்க. அது உன் ரேஞ்சுக்கு பா, ஏ ரேஞ்சுக்கு. இங்க இருந்து ஹெவியா வரணும், உனக்கு மூளை இருக்கா? எனக்கா உனக்கா? ஓகே சார், ஓகே. என்னப்பா இந்த மாதிரி ஹீரோனை எங்க இருந்து பா பிடிச்சீங்க? என்னையோ மென்டல்ன்ற, இரு உன்னை வச்சுக்கிறேன். ரெடி ரெடி, ஒன் மார். ஓடி போன கல்யாண மாப்பிள செத்து போயிட்டாரா? ஓடி போன கல்யாண மாப்பிள செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரா? ஓடி போன கல்யாண மாப்பிள செத்து 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 போயிட்டாரா? கட் சொல்லுங்க சார், இது செத்துன போல இருக்கு. என்னம்மா நீ எத்தனை தடவை தான் உங்க சொல்றது? கண்ணாம்பா மாதிரி ஹெவி ஆளுமான்னா ஹன்சிகா மாதிரி மெதுவா அழுகிற. இப்ப புரியுதா என்ன? இப்படிதான் அதான் பாம்பேல இருந்து கூட்டு வாங்க கேக்குற. நீ உன்னை எல்லாம் வச்சு படம் எடுக்கிற பாரு. சரி, இந்த விட்ட கரெக்டா பண்ணு. ஒரு நிமிஷம், ஒரு வேலை பண்ணு. அது இந்த நீ என்ன, நீ நல்லா உள்ள போய் அங்க இருந்து வா. கதவை மூடிட்டு வரவா இல்ல கதவை திறந்துட்டு வரவா? ஆமா, அதுதான் சொல்றேன். உள்ள இருந்து வானா கதவு மூடாம வந்தா எப்படி தெரியும்? கதவை மூடிட்டு தான் வரணும். என்ன புரியுதா? இவளை எல்லாம் வச்சு படம் எடுத்ததுக்கு ஒரு அரசியல்வாதி பையனை வச்சு பி கே பி கேன்னு ஒரு படம் எடுத்திருக்கலாம். கொஞ்சம் ஹெவியா சொல்லுங்க சார், உள்ள போயிருக்குல்ல. ஆக்சன்! இந்த தெலுங்குக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டால இப்படிதாயா? சும்மா சும்மா தெலுங்கு தெலுங்குன்னு திட்டாதீங்க சார். சாப்பிட்டு எங்களையே திட்டுங்க. இவ வரமாட்டா, நான் இப்ப காட்டுறேன் உனக்கு டைரக்டர் யாரு. என்ன ஆக்சன் ஆக்சன் புரியல உனக்கு? காது கேட்கல இல்ல செவ்டா? ப்ரொடியூசர் லட்ச லட்சமா வாங்கல, நடிக்க வர்றதுக்கு முன்னாடி நாயோட சண்டை போட்டு கூட சாப்பிடுறது. நடிக்க வந்ததுக்கு அப்புறம் ஜூஸ் கூட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் வரணும். அதே போல நடிச்சு சொல்லணும். மணி, உங்க மெண்டல் டாக்டர் இந்த மாதிரி கத்துறா, ஒருவேளை அழிக்கிறாள். Thank you.
எங்க போறோம்? இதுக்கப்புறம் எந்த தப்பு நடக்காம தடுக்க. உனக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் என்னோட தான். அதான் முட்டையா கால விழுந்து மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தோம். எங்க இருக்காரு? கால்ல விழ போறியா? ஏன் கூட வா. அந்த மந்திரவாதியை தவிர இந்த பூமியில யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. பயமா இருக்குடா, நான் செத்து போயிடுவேனா? நீ எதுக்கும் பயப்படாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி நான் என்னடா தப்பு பண்ண? என்னாச்சு சுப்பு? ஏதோ அடைக்குதுன்னு நினைக்கிறேன், இரு பாக்குறேன். அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோ அம்மா, ரெடி ஆயிடும்.
நம்ப முடியல நம்ப முடியல, எவ்வளவு பெரிய நடிகை யா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மேடம். ஐயோ மேடம், என்ன சாப்பிடுறீங்க மேடம்? காபி, ஆலிக்ஸ், பூஸ்ட், போன் விட்டா, சாயா, என்ன சாப்பிடுங்க மேடம் சொல்லுங்க மேடம். வாட்டர். வாட்டரா? கொஞ்சம் இருங்க மேடம். வாட்டர், வாட்டர். ஐயோ, தண்ணி குடிக்கிற அழகு அழகடா அப்பா. மேடம், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா மேடம்? நீங்க தண்ணி குடிச்சது ரொம்ப அழகா இருந்தது மேடம். இல்ல சார். மட்டன்? இல்ல சார். முட்டை பொரியல்? இல்ல சார். வேற என்னடா இருக்கு பொட்டக்காட்டுல? அப்படி என்ன சார் இருக்கும்? கடலை முட்டை இருக்கு, கமரு கட்டு இருக்கு. நீங்க, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? சிக்கன் மட்டன் இருக்கான்னு கேட்டேன்டா. ஏய், சிக்கன் என்னாச்சு? ஒண்ணு இல்லையாண்டா, ஆனா பல பலன்னு மின்னுற ஃபிகர் இருக்கடா மச்சான். சே மச்சான், சம ஃபிகர் இருக்காடா, வாங்கடா டேய். சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், மேடம் ரொம்ப நல்லா உங்க வேலைய பாத்துட்டு போட விட்டு அண்ணா. நீங்க வாங்கடா வாங்கடா, சம கட்டடா வாங்கடா, சீக்கிரம் சார். உங்க வேலைய மட்டும் பாரு, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். மேடம் ரொம்ப நல்லவன. ஹீரோயின் சமையல் ரியாக்ஷன் குடுக்கறா மச்சான். கண்ண தெரமா, கண்ண தெரமா, நடிச்சதெல்லாம் போதுமா. சிம்புவ கட்டி பிடிச்ச, நாகார்ஜுனாவ கட்டி பிடிச்ச, வெங்கடேச கட்டி பிடிச்ச, ஏ மம்மூட்டிய கூட கட்டி பிடிச்ச. எங்களை கண்ண திறந்து பாக்க கூடாதா? டே சொல்லுங்கடா, கண்ண திறந்து பாரு. Shiva.
கடைசி நேரத்துல வந்திருக்கீங்க. சித்திரவதை பண்ணி ரத்தம் கக்க வச்சு உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் தனித்தனியா பிச்சு எடுத்து கொலை பண்ற சக்கோச்சியுடைய தடைய மீறி சிவபெருமானோட சக்தி இருக்கிற சுந்தர மகாலிங்க மலைக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. நாளைக்கு சூரியன் அஸ்தமனமாகற வரைக்கும் சக்கூச்சிய கட்டுப்படுத்த நமக்கு ஒரு உதவி வேணும். சாதாரண வேலை கிடையாது. சக்குச்சிய கட்டுப்படுத்துறது, அப்படி கட்டுப்படுத்த நினைக்கிறது மரணத்தையே சக்கரத்துல உட்கார வைக்கிறதுக்கு சமம். சக்குச்சிய கட்டுப்படுத்துறத தடுக்க பிரேதாத்மாக்கள் படு பயங்கரமா முயற்சி செய்யும். எதிர்ப்பு சக்திகள் உங்களை வழிமாறி தடுமாற வைக்கும். என் வார்த்தை தான் உங்களுக்கு மந்திரம், அதை சரியா செய்யறது தான் தந்திரம். சாமுண்டி, அந்த ரத்த குண்டத்தை எடுத்தீங்க வை. அக்னியை எடுத்துக்கிட்டு வா. மந்திரத்தால கூப்பிட போற சக்குச்சி அவ்வளவு சுலபமா வந்துடாது. நம்மளை தடுக்கிறதுக்கு ஏவல் சக்திகள் எட்டு திசையில இருந்து முயற்சி செய்யும். நான் அதுங்களை கட்டி போடுற, மீறி அவைகள் வந்தாலும் நீங்க நிக்காதீங்க. காராலாம் கச்சி கரீலா விகாச்சி சகோச்சி ஆவாகம் பரே மந்திரம் மங்கம் பரீஷ் சிலது ஆவாகம். சரி விஜலி விகலார் நிஜா ஆவோகம் அஜிமயம் மரூபம் பயம் பிசாசம் வகி ஆவோகம் விரிஜனம் வித்ரம் முதிரம் முஷி ஆவோகம் லலிம் மலிம் கலிம் வைட்டி பலு சகலம் சித்தம் ஆவாகம் ஆவோகம் ஆவாகம். ஹரியும் வந்தியும் சாகோச்சி குருகுரு ஸ்வாஹா. கரலாம் கச்சி கரேலா. சிக்கோச்சி கட்ட விக்கட்ட கோர ரூபினி நேர்ம சகஜமானாய ஸ்வாஹா நிர்தனம் வித்து முதுரா.
கடோர சக்திகளை கட்டுப்படுத்தும் ரத்த சாமுண்டி கிளீம் கிளீம் ஹோம் ரீம் ஐம் அகாலகண்டா. யஜவீத்ரம் ஹிமா கிரீம் சுரசூட்சமம் மம மம வசிம் குரு ஸ்வாஹா. அனைத்து துர்தேவதைகளும் கட்டுப்பட சுக்லாம் கலாம் கிளீம். செப்பும் மந்திரம் அனைத்தும் பலிக்க அஜய் மயம் அரூபம் பயம் பிசாசம் விர்ஜனம் விதும் முதிரம் முஷி ஆவோகம் கடகட படபட நெடுமுடி ஒடிப்பட கடகட படபட நெடுமுடி ஒடிப்பட கடகட படபட நெடுமுடி ரத்தத்தில் உன் கைய மூக்கு. மந்திர சக்திகள் நிறைஞ்ச இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போ. என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்காத, நானே கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க கூடாது. போ. சாமுண்டி சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு, சொல்லு சத்தமா சொல்லு, சொல்லு சத்தமா சொல்லு. ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, 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 சொல்லு ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, சத்தமா சொல்லு ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, சொல்லிக்கிட்டே வா, ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, சொல்லிக்கிட்டே வா, ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, சொல்லவே நிறுத்தாத, ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, 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 சொல்லு ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, சொல்லு ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, அப்படிதான் ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா, ஹர ஹர மகாதேவோ சம்போ சங்கரா.
சுவாமிஜிய கூட்டிக்கிட்டு வராத வரைக்கும் இங்கே இரு. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி குடி குடி தாகமா இருக்குன்னு சொன்னியே குடி. उष्णाक्षुनी आना हे रक्ताक्षी हे क्षुत्राक्षी हे भस्माक्षी हे विसूची विसूची पिशाची 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 அண்டமது நடுநடுங்க நீ எழுந்து வாவா என் நாடு போற்றிடும் தே
நாட்டின் இறைவா, அக்கிரமங்கள் அழிக்க உந்த நெற்றிக்கண் திறந்திடு, அவளை உயிர் கேட்கும் துர் ஏவலை ஓட்டிடு, சிவனை நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை கேடு, உனை அழித்து இவளை சிவன் காத்திடுவான் பாரு. ஜடலசிக்க 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 தேவலா, ஜடலசிக்க 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 தேவலா. நமச்சிவாய மந்திரத்துக்கு முன்னாடி சக்கோச்சி ஏவல் இல்ல எப்பேற்பட்ட துர்சக்தியும் தாக்கு பிடிக்க முடியாது. சரியான சமயத்துல நீ இங்க வந்த, கங்கையில நனைஞ்ச, இப்ப உன்னை பிடிச்ச எல்லா துர்சக்தியும் உன்னை விட்டு போயிடுச்சு. வணக்கம் சாமி. இன்னும் 15 நாள்ல குணமாயிடுவாரு சாமி. இவனை காட்டுக்கு வெளியே விட்டுருங்க. நீங்க புறப்படலாமா? உன் பேர் என்ன தாயே?